சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதம் அக்டோபர் 2019. அன்பிற்கினிய ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாளிலே ஆய சார்ல்ஸ் தி போபின் ஜேன்சனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இவர் 1785 பாரிஸ் நகரிலே ஒரு இராணுவ குடும்பத்தில் பிறந்தார். தன்னுடைய இளம் வயதிலேயே நோயாளிகள் மீதும் சிறையிலே வாடுவோர்கள் மீதும் அதிக அக்கறை உண்டவராக இருந்தார். 1811 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1824 வட பிரான்சிலே நான்சி டபுள் என்ற மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1844 தனது உயிரை கடவுளிடம் ஒப்படைத்தார். அவருக்கு அப்படியான சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவில் உள்ள நற்செய்தி அறிவிப்பு பணியத்தில் உள்ள குழந்தைகள்லாம் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார் என்பதை உணர்ந்து அவளுக்கு உதவி செய்வதற்காக முன்வந்தார். எனவே திருமதி பவுலின் ஜெரிகோவை சந்தித்து ஆலோசனை பெற்றார். தன்னுடைய மறைமாவட்டத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்தார். அவளுக்கு ரெண்டு பணி கொடுத்தார். ஒன்று, நற்செய்தி அறிவிப்பு பணியகத்தில் உள்ள குழந்தைகளுக்காக ஒரு அருளிந்தமரியை சொல்லி செபிக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு குழந்தையும் 10 சென்ட் நாணயம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை பணித்தார். இவ்வாறாக குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து குழந்தைகளுக்காக ஒரு நிதியை திரட்டினார்கள். இதுவே 1843 மே மாதம் 19 மாசிலா குழந்தைகள் சபை உருவாக காரணமாக இருந்தது. இந்த மாசிலா குழந்தைகள் சபையானது திருத்தந்தையின் நற்செய்தி பரப்பு ஆணையத்திற்கு உதவியாகவும், திருத்தந்தையின் நற்செய்தி பரப்பு ஆணையம் இதற்கு உதவாகவும் பக்ககோளாகவும் இருந்தது. ஆக கடைசியாக 1922 திருத்தந்தை 11 பத்தினாதர் அவர்கள் மாசிலா குழந்தைகள் சபையை திருத்தந்தையின் மாசிலா குழந்தைகள் ஆணையமாக உருவாக்கினார். இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய குழந்தைகளையும் உலகத்தில் உள்ள நற்செய்தி அறிவிப்பு பணியகத்தில் உள்ள குழந்தைகளுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் அவர்கள் பல்வேறு நிலையிலே செலவழிக்கும் பணங்களிலிருந்து, பொருட்களிலிருந்து அவற்றை மிச்சம் செய்து இல்லாதவர்களுக்கும், ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பு பணியகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் நாமும் நற்செய்தி பணியில் ஈடுபடுகிறோம். நன்றி. இவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் www.tamil.rvasia.org என்னும் இணையதளத்திற்கு வாங்க, பார்த்து பயன்பெறுங்கள். சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதம் அக்டோபர் 2019.